ஆண்டவர் இந்த சேனல் மீதும் கரம் இருக்கட்டும் ஆண்டவர். அநேக சப்ஸ்கிரைபர் வாங்கத்துக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவர். அநேக பில்லியன் கணக்கில் ஆண்டவர் சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக்ஸ் ஆண்டவர் வரத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது பார்த்து கொண்டிருக்க முடிவே நான் உங்களுக்கு தரும்படி ஆண்டவர். உங்கள் பேரில் நடித்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன்னு சொன்னது போல் ஆண்டவர். தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான காரியங்கள் சொன்னது போல் ஆண்டவர். சீக்கிரத்தில் ஆண்டவர் என் சேனல் மேலே வைத்திருக்கிற ஆண்டவர் நினைவுகளை ஆண்டவர் இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் அருளை செய்கிறார்கள். என் வாழ்க்கையில் இன்னும் நான் என் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இவர் பேர் ஜோயல் இமானுவேல். இவர் வந்து தண்டையார்பேட்டை சார்ந்தவர். இவர் இப்போ குட்டி பாஸ்டரா தமிழ்நாடு மற்றும் இலங்கை வெளிநாடுகளிலும் பிரபலமாகின வர்றாரு. சென்னையை சேர்ந்தவர். 2 மாதத்துக்கு முன்னால் தான் இவருடைய வீடியோஸ் நான் பார்த்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் 2 பேர் போட்டிருந்தாங்க இவருடைய வீடியோவை. ஆனால் நான் 1 மாதம் கழித்து இவர் வீடியோவை நான் போடலை. இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு, போடலை, அந்த எண்ணம் வரல. அப்போ நம்ம செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் மெசேஜ் கொடுத்துட்டு கொடுக்குற மெசேஜ் வீடியோ வந்தது. சரி பேசுகிறான ஒரு எண்ணத்தில் எடுத்து போட்டேன். எடுத்து இவருக்கு இவர் பீட்டை கட் பண்ணி நான் பேசினேன். பேசிட்டு 10 நாள் தான் ஆச்சு. அவன் அப்பா மறிச்சிட்டார். இதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னா, இவர் ஒரு விஷயத்தை மெசேஜில் சொல்கிறார். நான் 9 நாளில் நடந்தேன், உட்கார்ந்தேன், நானே சேரில் உட்காருவேன், நானே போய் படுத்துவேன், 9 நாட்களில் நானே பாத்ரூம் போவேன் அப்படின்னு சொன்னார். நான் இதெல்லாம் கேட்டுட்டு சரி யோசிக்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் என் நண்பர் ஒருத்தர் முதல் போட்டார் பாருங்க, ஒரு நண்பர் இவரை பற்றி 2 மாதம் மேலே நான் போட்டு வீடியோ போடுறதுனால 2 மாதம் மேலே அவர் போட்டார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், ஐயா இவ தம்பி வந்து 9 மாதங்களை வந்து 9 நாட்கள் என்றா போல அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி. அவர் என்ன சொன்னார், யார் சொன்னது, யார் சொன்னது, யாரும் சொல்லலை, நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன செய்தார், இந்த எட்டிங்கை வச்சு வீடியோ போட்டார். 9 நாட்களில் நடந்தது ஒரு தவறா அப்படின்னு தலைப்பு வச்சு வீடியோ போட்டார். அப்போதான் பிரபலமாச்சு. எல்லோரும் பல சேனலின் தம்பியை போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க, ட்ரால் பண்ணிட்டாங்க. குட்டி பாஸ்டர், சுட்டி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, லிட்டில் பாஸ்டர், ஸ்மால் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரால் பண்ணிட்டாங்க. 9 நாட்களில் நடந்த அதிசய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவனை ட்ரால் பண்ணிட்டாங்க. அப்போ பாருங்க, இவன் ஒரு ஜபம் பண்ணுறான், தம்பி ஒரு ஜபம் பண்ணுறவளை. நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும், நிறைய லைக்ஸ் வேணும், நிறைய கமெண்ட்ஸ் வேணும், மில்லியன்ஸ் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் எனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறான். தம்பி பாருங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னா பாருங்க. நான் நல்லா படிக்கணும், நல்லா படித்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், ஒரு அரசாங்க வேலையோ ப்ரைவேட் வேலையோ படித்து நல்லா சம்பாதிச்சு என்னுடைய அப்பா அம்மாவை நான் காப்பாற்றணும் அப்படின்னு இவ ப்ரேயர் பண்ணியிருந்தான்னா, இந்த ப்ரேயரை இவனை பார்த்து நிறைய படிக்கிற பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், கல்வியில் நல்ல தரமான கல்வியை பெற்றிருக்கோம். ஆனால் இவன் பண்ண ஜபம் பார்த்தீங்களா, எனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும், மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன், லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் வேணும் யூடியூப்பில் என்னுடைய சேனலுக்கு. நீ என்னத்தை நல்ல விஷயத்தை சொல்லிட்டு அது ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் மக்கள் உன்னுடைய இதை பார்க்கணும். நீ ஒரு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு குட்டி குழந்த, உன்னை எப்படி பார்த்துக்கணுன்ற ஒரு அறிவு கிடையாது. உன்னை ஒரு ஜோயலாகிய உன்னை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு உனக்கு அறிவு இல்லை. உன்னை பெத்தா பாரு உங்கள் அப்பா. நான் போட்டு நான் ஃபஸ்ட்டு இவனை பற்றி பார்த்து போட்ட ஃபஸ்ட்டு வீடியோக்கு அப்புறம் இவங்க அப்பா மறிச்சிட்டார். அவங்க அப்பாவுக்கும் தெரியாது இந்த ஜோயல் நம்ம பையனை எப்படி ஆரோக்கியமாக வளர்கிறது, இவன் நல்லா கூட தலையை வச்சுக்கினு முடிய வெட்டாத ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணிக்கினு பைபிள் உண்மை, ஏசு பெரியவர், ஏசு நல்லவர் அப்படின்னு நல்ல தன்னுடைய பேச்சு திறமையால் எல்லோரையும் மயக்கி இவனை வச்சு பெரிய பெரிய ஆட்கள் வந்து காசாக்க வழி செஞ்சுக்கினானு, காணிக்க வாங்க வழி செஞ்சுக்கினானு. ஊர் ஊராக இவனுடைய ஒரு குழந்தையோடைய ஆரோக்கியத்தையும் கணக்கில் எடுத்துக்காத, அவனை தூங்க விடாத, அவனுக்கு ஆரோக்கியமான வழியை காட்டாத, நகத்தை வெட்ட நேரம் இல்லாத, ஊர் ஊரா சுற்றி அவனுக்கு இப்போ ஆரோக்கியம் ஒன்றுமே கிடையாது, ஹெல்த் 0 இருக்கிறான். யார் சோயல்,
ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பத்தி எதனா விழிப்புணர்வு சொன்னானா, சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பு வரணும்னு ஒரு ஜபம் பண்ணானா, ஒண்ணுமே கிடையாது. இது மாதிரி கிறிஸ்துவன்றது ஒரு தாரமான வழியில போயிருக்குது, மதம்ன்றது ஒரு மதிக்கட்டான வழியில போயிருக்குது. மதம் மூடத்தடங்களையும் தற்போது உள்ள 2023 வரை மதங்கள் மனுஷனுக்கு தேவையான ஒரு நன்மையான விஷயத்தையும் சொல்லலை. ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு ஒரு அங்கத்தோட மனிதனோட அங்கத்தோட ஆரோக்கியம் எப்படி எப்படி இருக்கணும், அது எப்படி ஆரோக்கியத்துக்கு பெரும் வழி என்ன சொன்னது கிடையாது. ஒரு சின்ன வழி வந்தாலும் இன்னைக்கு யூடியூப் பார்க்குறோம், தனக்கு தானே ஒரு மைண்ட் கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது, எப்படி நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எப்படி தலைவலி இல்லாத வச்சுக்கணும், எப்படி தளி வராத வச்சுக்கிறது, அதனோட அதுக்கு தேவையான உணவு என்ன, உணவு கட்டுப்பாடு எப்படி செய்யறது, உடற்பயிற்சி எப்படி செய்யறது. இன்னைக்கு இவ்வளோ பாஸ்டர் பேசுறாரு, இவ்வளோ பிரசங்கம் பண்றாரு, உடற்பயிற்சி பத்தி எந்த பாஸ்டர் பேசுறது கிடையாது, கல்வியை பத்தி பைபிள் இருந்து ஏதோ விஷயத்தை சொல்றது கிடையாது, உணவு கட்டுப்பாடை பத்தி யாரும் சொல்றது கிடையாது. இன்னைக்கு பாஸ்டர் போய் ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆயிடறான், அவனே கொரோனாவில் எத்தனையோ பாஸ்டர் சேர்த்து போயிட்டான். இந்த பைபிள் வந்து ஒரு ஆரோக்கியத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டதுன்றத விஷயத்தை இந்த பாஸ்டர்கள் தெரியாது, பாஸ்டர்களுக்கு தெரியாது. மோகன் சி லாசரஸ் தெரியாது, அவருடைய மனைவியை அப்பல்ல அவர்கள் குடும்பம் சேர்ப்பார். ஒரு ஆரோக்கிய விஷயத்தை மக்களுக்கு இத்தனை வருஷத்தில் எடுத்து சொன்னால் ஒருத்தரும் கிடையாது. நண்பர்களே, என்னோட இளைஞர்கள், இன்னும் அதிகமாக நாம் பேச வேண்டியது இருக்குது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.